இந்த வேளாண் திருத்த சட்டம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு வகையில் கண்ம தரக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம விதைக்கும் போது நம்ம விற்பனை விலை எவ்வளோன்னு தெரியாது. இப்போ இது வந்து நம்ம கம்பெனிக்காரங்களுக்கு ஒப்பந்தம் போட்டு செய்கிறதுனால நம்ம விற்கும்போது என்ன ரேட்டு கிடைக்குங்கிறது நம்ம விதைக்கும் போதே தெரியும். ரெண்டாவது கம்பெனிக்காரங்களே நல்ல விதை உரம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நாளைக்கு விற்பனையில் அதை கழிச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் நம்ம வெளியில் கடன் வாங்கி பண்ண தேவையில்லை. ஒரு வகையில் இந்த சட்டம் வந்து நமக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து அவங்க பிற்பாடு வந்து விற்பனையில் பிரச்சனை வரும்போது அது அரசு தலையிட்டு நமக்கு ரேட்டை வாங்கி கொடுக்கணும். அது இப்போ பிற்பாடு குளறுபடிகளோட தான் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இப்போ உதாரணமாக நீங்கள் கரும்புக்கு ரேட்டு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்காங்க. அதில் வந்து கவர்மெண்ட்டு ஆலைகள் பூராமே கொடுத்துட்றாங்க, பிரைவேட் ஆலைகள் வந்து குளறுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி குளறுபடிகள் வராமல் அரசு பார்த்துக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மற்றபடிக்கு வந்து இதில் எல்லாமே நன்மை தான். நாளைக்கு அவங்க வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கி விற்பனை பண்ணும்போதும் அதுக்கும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க விற்பனை பண்ணுற மாதிரி, கம்பெனிக்காரங்க விற்பனை பண்ணுற மாதிரி பண்ணணும். அது ஒரு முக்கியமானது.